ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கட காணொலியில் பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது பொருளாதாரத்தால் பின்னங்க மக்களுக்கு வந்து பொருளுதவி செய்ய போகிறோம். பொருளுதவியை அன்பளிப்பு செய்கிறது வந்து ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த காயத்ரிய காவலான் வந்து இந்த பொருளுதவியால் அன்பளிப்பு செய்யப்படுது. அக்கா வந்து பல தடவைகள் பல விதமான உதவிகள் எல்லாம் செய்தவா, அக்காவுக்கு வந்து மிக்க நன்றிகள். இந்த காணொலியில் வந்து பார்க்கலாம் நாங்கள் யார் யாருக்கு வந்து இந்த பொருளுதவியை அன்பளிப்பு செய்கிறோம்ன்றதை. இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை வந்து எங்களை தொடர்ந்து தாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். இதில் வந்து இன்னொரு அக்கா ஒரு ஆளுன்ற வீட்டை வந்திருக்கிறோம். இந்த அக்காண்ட வீடும் வந்து தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு கொட்டில் வீடு தான் வந்து. வணக்கம் அக்கா, உங்களோட பேர் என்ன? நீங்கள் யார் இந்த வீட்டில் இருக்கிறீங்க? பள்ளிக்கம் போயிட்டு அவர் வந்து என்ன தொழில் செய்கிறார்? கூலி வேலை தான் போகிறேன். இதான் உங்களோட கிச்சன் எல்லாமே? என் வீட்டுத்திட்ட வீடுகள் ஒன்றும் பெரிய இல்லையோக்கா உங்களுக்கு? பிஞ்ச தகரங்கள்லாம் போட்டு செய்திருக்கீங்க. இந்த முன்னுக்கு அடைக்கலாம் தானே கிடுகுகள், அதெல்லாம் சின்ன பிள்ளை இருக்கிற அந்த கைகளை விட்டாமல். இந்த அக்கா நிலப்பாடு வந்து பொருளாதாரத்தால் பின்னங்க நிலை தான் காணப்படுது. இந்த அக்காவுக்கு வந்து இந்த உலர்ணவு பகுதியில் அன்பளிப்பு செய்கிறோம். இந்த உலர்ணவு பகுதியில் உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காயத்ரிய காவலை வந்து இந்த உலர்ணவு பகுதியில் அன்பளிப்பு செய்யப்படுது. அந்த வகையில் வந்து நாங்களும் உங்களுக்கு தரம் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் துணை இருப்பார். எங்களால் முடிஞ்சள உதவியிலையும் நாங்கள் உங்களுக்கு மீண்டும் பிறகு செய்வோம். சரிதானேக்கா? சந்தோஷம் தானே? இப்போ சரி, எங்களால் மீண்டும் பிறகும் எங்களால் முடிஞ்சள உதவியில செய்வோம். சரி, இப்போ இந்த உலர்ணவு பகுதியில் அன்பளிப்பு செய்கிறோம். சரி அக்கா, போயிட்டு வரோம். இதில் வந்து இன்னொரு அக்கா ஒரு ஆளுட வீட்டை வந்துருக்கிறோம். இந்த அக்காண்ட வீடும் வந்து தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு வீடு தான் வந்து, ஒரு குடிசை கொட்டில் வீடு தான். வணக்கம் அக்கா. உங்களோட பேர் என்ன? உங்களோட கணவர் வந்து என்ன வேலை செய்யறார்? அவர் ஆட்டோ கூட்ஸ் அடிக்கிறார். அவர் பிடிபட்டு ஜெயிலுக்கு போட்டு. ஏன் ஆட்டோ கூட்ஸ் அடிச்சு பிடிபட்டு? அவர் அங்கே யாருக்கும் சைன் பச்சாம சரி, அவர் பிடிச்ச போட நானும் பிள்ளை. அப்ப என்ன சைன் பச்சு பிடிச்சு கொண்டு போயிடணும்? அப்போ உங்களோட பெருமானம் தான் இப்போ நானும் பிள்ளை தான் சமைச்சு சாப்பிட்றேன். அப்போ இப்போ உங்களோட சமையல் சாப்பாட்டுக்கு எல்லாமே என்ன வேலை செய்யறீங்க நீங்க? சாப்பிட்றீங்க. தங்கச்சிய பேர் என்ன? லக்ஷன். நீங்க வீட்டை என்ன சுயதொழில் செய்யறீங்களோ, ஆடு மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்கு, அப்படி ஒன்றுமே இல்லை? வீட்டு திட்ட விடும்பெற இல்லைன்னா நீங்களே செய்த வீடு தானே தற்காலிகமா? இது பிரச்சனை இல்லை, மேலே தகரங்கள் எல்லாம் போட்டு செய்திருக்கிறீங்களா? இருக்கக்கூடிய அளவுக்கு மழை வெயிலுக்கு நினையாம. ஓ, இந்த அக்காக்கும் வந்து இந்த உலர்ணவு பகுதியில் அன்பளிப்பு செய்கிறோம். இந்த உலர்ணவு பகுதியில் உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறது வந்து, அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காயத்ரிய காளான் வந்து இந்த உலர்ணவு பகுதியில் அன்பளிப்பு செய்யப்படுது. அந்த வகையில் வந்து நாங்களும் உங்களுக்கு இந்த உலர்ணவு பகுதியில் தரம் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் துணை இருப்பார். எங்களால் முடிஞ்சள உதவியிலே நாங்கள் உங்களுக்கு மீண்டும் பிறகு செய்வோம். சரிதானேக்கா? இப்போ உங்களுக்கு இந்த உலர்ணவு பகுதியில் அன்பளிப்பு செய்கிறோம். அதில் வச்சு விடுவோம் தங்கச்சி விட நிற்கிறேன். சரியக்கா, போயிட்டு வரோம். ஓகே, சந்தோஷம் தானே? சரியக்கா. இதில் வந்து இன்னொரு அக்கா ஒரு ஆளுண்ட வீட்டை வந்திருக்கோம். இந்த அக்காண்ட வீட்டில் நிலப்பாடு இப்படி தான் காணப்படுது. தற்காலிகமாக அமைக்கப்பட்ட வீடு தான். வணக்கம் அக்கா. உங்களோட பேர் என்ன? ஜெகதீஸ்வரன் ரஞ்சினி. உங்களோட கணவர் வந்து என்ன வேலை செய்கிறாருக்கா? கூலி வேலைக்கு போகிறோம். நீங்கள் யார் இருந்த வீட்டில் இருக்கிறீங்க? ஒரு மகன். பதினாலு வயசு படிக்கிறாரா? அப்போ கூலி வேலையெல்லாம் அவருக்கு தினமும் வேலையில் கிடைக்குமாக்கா? இந்த அக்காக்கும் வந்து இந்த உலர்ணவு பகுதியில் அன்பளிப்பு செய்கிறோம். இந்த உலர்ணவு பகுதியிலக்கா உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறது வந்து, அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காயத்ரிய காவலை வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த உலர்ணவு பகுதியில் உங்களுக்கு அன்பளிப்பு செய்யப்படுது. அந்த வகையில் வந்து நாங்களும் தாரம் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் துணை இருப்பாருக்கா. எங்களால் முடிஞ்சள உதவியிலே நாங்கள் உங்களுக்கு மீண்டும் பிறகு செய்வோம். சரிதானேக்கா? ஓகே, சரியக்கா, போயிட்டு வரோம். சாந்தியில் வந்து இன்னொரு அக்கா ஒரு ஆளுண்ட வீட்டை வந்திருக்கிறோம். இந்த அக்காண்ட வீட்டு நிலப்பாடு தற்காலிகமான ஒரு வீடு தான் வந்து. வணக்கம் அக்கா. உங்களோட பேர் என்ன? உங்களோட கணவர் வந்து என்ன அக்கா வேலை செய்யறா? கூலி தொழிலுக்கு போறது. உங்களுக்கு வீட்டு திட்ட வீடு ஒன்றும் கிடைக்கலையோ அக்கா? நீங்கள் வீட்டு என்ன சுய தொழில் என்ன செய்றீங்களா? ஆடு மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது? அப்போ நீங்களும் மகளும் கணவர் தான் இந்த வீட்டில் இருக்கிறீங்க? பள்ளிக்கம் போயினும். அப்போ அவன்ட்ட படிப்பு செலவுகளுக்கு சாப்பாடு செலவுகளுக்கு எல்லாம் கணவர் கூலி வேலைக்கு போகிறோம்டா, காணும் போதுமானதாக இருக்குமாக்கா? அப்போ அவன் சாப்பாடு செலவுகள் இது படிப்பு செலவுகளோடய போயிடும். நீங்கள் இதில் வளவு எல்லாம் இருக்குது தானே அங்கே, வயல் அறையெல்லாம் போட்டுக்கிறீங்க, வேறு ஒரு இது ஒன்றும் செய்யலாம்? சுய தொழில் உண்டும் செய்யலாம், தோட்டங்கள் வைக்கலாம். நாங்கள் வைக்கல. ஏன் வைக்காம விட்டுறீங்க? சும்மா வச்சு நீங்கள் அன்றாடம் கூட சாப்பாடு செலவுக்கு எடுக்கலாம் தானே? எடுக்கலாம். இந்த முறை வைக்க போறீங்க. மாரித்தோட்டமாக வச்சா கூட சாப்பாடு செலவுக்கு உதவமாக இருக்குமில்ல?
இந்த அக்காக்கு வந்து இந்த உலர்னாவை பகுதியில் அன்பளிப்பு செய்கிறோம். இந்த உலர்னாவை பகுதியிலக்கா உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறது வந்து, அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காயத்ரி அக்காவில் வந்து இந்த உலர்னாவை பகுதியில் உங்களுக்கு அன்பளிப்பு செய்யப்படுது. அந்த வகையில் வந்து நாங்களும் உங்களுக்கு இந்த உலர்னாவை பகுதியில் தாரோம். எங்களால் முடிஞ்சள உதவியில் மீண்டும் பிறகு உங்களுக்கு செய்வோம். சரி, இதில் வச்சு விட்றோம். சரியக்கா, போயிட்டு வரோம். இப்போ நாங்கள் வந்து சாந்தியில் வந்து ஒரு அம்மா ஒரு ஆளுட வீட்டை வந்திருக்கிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? எனக்கு விமலாதேவி. நான் ரசா விமலாதேவி. நீங்கள் யாருடைய அம்மா இந்த வீட்டில் இருக்கிறீங்க? நான் கஷ்டம். எனக்கு பிள்ளைகளோட ரெண்டு பேரும் ஒரு மகளும் இருக்குன்னு. அவங்க வருமானம் வந்து என்னது? நான் கூலி விலையை பொருள். இங்கே கூலி விலையை பொருள். நான் கூலி விலையை பொருள். அவர் கை கொண்டு சுவாமில்ல, அவர் கீழாது நடக்க மாட்டார். மகன் ஆஸ்பத்திரிக்கு ஏற்றி கொண்டு போட்டார். போயிட்டு வரேன். இந்த அம்மாக்கும் வந்து இந்த உலர்னவ பகுதியில் அன்பளிப்பு செய்கிறோம். இந்த உலர்னவ பகுதியில் உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காயத்ரி அக்காவால் வந்து இந்த உலர்னவ பகுதியில் உங்களுக்கு அன்பளிப்பு செய்யப்படுது. அந்த வகையில் வந்து நாங்களும் தாரோம். எங்களால் முடிஞ்ச உதவியில் உங்களுக்கு மீண்டும் வரைக்கும் நாங்கள் செய்வோம். ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் துணை இருப்பாரம்மா. சரி, இப்போ உங்களுக்கு இந்த உலர்னவ பகுதியில் தாரோம். சரியம்மா, சந்தோஷம் தானே? சந்தோஷமா. போயிட்டு வரம்மா. போயிட்டு வாங்க. வணக்கம். வந்து ஒரு அம்மா ஒரு ஆளுட வீட்டை வந்திருக்கோம். அம்மாண்ட வீடு வந்து இதில் பக்கத்துலான்னு இருக்கேன்னு. சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு. உங்களோட அம்மா நீங்கள் வந்து என்ன தற்காலிக வீட்டில் இருக்கிறீங்க? மகளோட. ஆ, மகளோட தற்காலிக வீட்டில் இருக்கிறீங்க. உங்களோட வருமானம் இல்லாமல் வந்து என்னது? நாங்கள் கூலி வேலை தான் போகிறோம். கூலி வேலை தான் போகிறோம். நீங்கள் ஏலாது என்ன உங்களுக்கு காலையிலாது? எனக்கு அன்பளிப்பு செய்யறது வந்து நம்ம ஆஸ்திரேலியால இருக்கிற காயத்ரி அக்காதான் வந்து இந்த உலர்னவ பகுதியில அன்பளிப்பு செய்யறோம். அந்த வகையில வந்து நாங்களும் உங்களுக்கு இந்த உலர்னவ பகுதியில தாரோம். சரியம்மா. இதில் வந்து இன்னொரு அக்கா ஒரு ஆளுட வீட்டை வந்திருக்கிறோம். இந்த அக்காண்ட வீடும் வந்து தற்காலிகமாக அமைக்கப்பட்ட தகரக்கோட்டில் வீடு தான். வணக்கம் அக்கா. உங்களோட பெயர் என்ன? பிரசாந்தினி. பிரசாந்தினி. உங்களோட கணவர் வந்து என்ன வேலை செய்கிறார் அக்கா? மேசம் வேலை செய்கிறார். நீங்களும் கணவரும் மகன் மட்டும்தானே? இல்லை, ஒரு பொம்பளை பிள்ளை. படிக்கிறாவா? படிக்கிறேன். எத்தனை வயசு? ஆறு வயசு. படிக்கிறார். நர்சரி. முதலாம் வகுப்பு. முதலாம் வகுப்பு. முதலாம் வகுப்பு. இங்கே வீட்டு என்ன அதாவது சுயதொழில் என்ன செய்கிறீங்களா? ஆடு மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, அப்படி ஒன்றுமே செய்யும். இதான் கூட வீட்டு திட்ட வீடு ஒன்றும் பெரிய இல்லையோ? உங்களுக்கு ஒன்றும் பெரிய இல்லை. இந்த அக்காண்ட நிலப்பாடம் வந்து பொருளாதாரத்தால் பின்தங்க நிலையெல்லாம் காணப்படுது. இந்த அக்காக்கும் வந்து இந்த உலர்னவ பகுதியெல்லாம் அன்பளிப்பு செய்கிறோம். இந்த உலர்னவ பகுதியிலேக்கா அவங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காயத்ரி அக்காதான் வந்து இந்த உலர்னவ பகுதியெல்லாம் அன்பளிப்பு செய்கிறா. அந்த வகையில் வந்து நாங்களும் உங்களுக்கு இந்த உலர்னவ பகுதியில் தாரோம். சரியக்கா, ஒன்றுக்குமே ஜோசிக்காங்க. ஏதோ விதத்தில் கடவுள் துணை இருப்பார். எங்களால் முடிஞ்சள உதவியிலையும் நாங்கள் மீண்டும் பிறகு உங்களுக்கு செய்வோம். சரியக்கா, போயிட்டு வரோம். சார், வந்து இன்னொரு அக்கா ஒரு ஆளுட வீட்டை வந்திருக்கிறோம். இந்த அக்காக்கும் வந்து ஒரு வீட காலங்களுக்கு முன்பாக வந்து உலர்னவ பகுதியில் அன்பளிப்பு செய்து நாங்கள் இப்போ மீண்டும் வந்திருக்கிறோம். இந்த அக்காண்ட நிலப்பாடம் வந்து அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்க நிலையெல்லாம் காணப்படுது. அக்காண்ட வீடும் வந்து தற்காலிக வீடு தான். வணக்கம். உங்களோட பெயர் என்ன? அண்ணாண்ட பெயர் புராசா. அண்ணாண்ட தொழில் என்னது? வருமானம் வந்து என்னது? உங்களோட வீட்டு மேசன் குழுவிலே தான் போடணும். ஏன்னா தோட்டங்கள் செய்கிறீங்களா சுய தொழிலுக்கு? வாழையல் தண்ணியில் ஏதாவது உதவியாக இருக்கும் இல்லை? ஒரு கொஞ்சம் காலத்தால். தம்பின்ற பேர் என்ன? சரி சார். வேறு மட்டும்தானா இல்லை வேற பள்ளிக்கும் போயினு? ஏன் உங்களை வீட்டு திட்ட வீடுகள் ஒன்றும் வேற இல்லையோக்கா? ஆஹா. இந்த அக்கான நிலப்பாடம் வந்து பொருளாதாரத்தால் பின்தங்க நிலையெல்லாம் காணப்படுது. இந்த அக்காக்கும் வந்து இந்த உலர்னவ பகுதியில் அன்பளிப்பு செய்கிறோம். இந்த உலர்னவ பகுதியில் உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறது வந்து அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காயத்ரி அக்காவில் வந்து இந்த உலர்னவ பகுதியில் அன்பளிப்பு செய்யப்படுது. அந்த வகையில் வந்து நாங்களும் உங்களுக்கு இந்த உலர்னவ பகுதியில் தாரோம். ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் துணை இருப்பார். எங்களால் முடிஞ்சள உதவியிலே நாங்கள் உங்களுக்கு மீண்டும் இருக்க செய்வோம். சரியக்கா. சரியக்கா, போயிட்டு வரோம். சந்தோஷம் தானே? சரி. இதில் வந்து இன்னொரு அக்கா ஒரு ஆளுட வீட்டை வந்திருக்கிறோம். இந்த அக்காண்ட நிலப்பாடம் வந்து பொருளாதாரத்தால் பின்தங்க நிலையெல்லாம் காணப்படுது. இவையெல்லாம் வந்து செய்திருக்கணும். இந்த வீடு மண் வீடு தானே? என்ன கீழே காரையெல்லாம் எடுத்துருக்கிறீங்க, மேலே வந்து மண் வச்சு தரு. இது என்ன நீங்களாம் நான் செய்தது? மட்டையால் அடிச்சிருக்கேன். அண்ணா வந்து ஒரு வித்தியாசமான வடிவில் வந்து செய்திருக்கிறார். வந்து தற்காலிக வீடுண்டாலும் பாதுகாப்பான முறையில் இருக்கக்கூடிய அளவுக்கு செய்திருக்கணும். அண்ணாண்ட வருமானம் வந்து என்னது? வணக்கம். உங்களோட பேர் என்ன? கஜின். கஜின். உங்களோட வருமானம் வந்து என்னது? எங்களோட ரோட் வேலை. ரோட் வேலைகளுக்கு போகிறோம். நீங்கள்
தக்காளியமாயிருக்கூடிய மழை வெயில் நினைக்கிறீங்களே வீட்டை நீங்க வர என்ன சுயதொழில் என்ன செய்யறீங்களா? ஆடு மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது ஒன்றுமே செய்யல. இந்த அக்காக்கும் வந்து இந்த உலர்ணவ பகுதியில் அன்பளிப்பு செய்கிறோம். இந்த உலர்ணவ பகுதியில் உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காயத்ரி அக்காவை வந்து இந்த உலர்ணவ பகுதியில் உங்களுக்கு அன்பளிப்பு செய்யப்படுது. அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த அறமையத்தோர் விதத்தில் கடவுள் துணை இருப்பார். எங்களால் முடிஞ்சள உதவியிலே நாங்கள் உங்களுக்கு மீண்டும் பிறகு செய்வோம். நான் கொடுங்க. சரி, போயிட்டு வரோம். சந்தோஷம் தானே? ஓகே, எங்களால் முடிஞ்சள உதவியிலே நாங்கள் மீண்டும் பிறகு செய்வோம். சரி, போயிட்டு வரோம். இதில் வந்து இன்னொரு அக்கா ஒரு ஆளுண்ட வீட்டை வந்துருக்கிறோம். இந்த அக்காண்ட நிலப்பாடம் வந்து பொருளாதாரத்தால் பின்னங்க நிலையில தான் காணப்படுது. அக்காண்ட கணவரும் வந்து கூலி வேலை தான் செய்கிறார். வணக்கம் அக்கா. உங்களோட பேர் என்ன? கயல்வழி. தம்பின்ற பெயர்? படிக்கிறீங்களா? எத்தனை அம்பு? நேசர். உங்களோட கணவர்கிட்ட வருமானம் வந்து என்னது? என்ன வேலை செய்கிறவர்? கூலி வேலை தான் செய்கிறவர். இங்கே வீட்டு என்ன சுயதொழில் செய்கிறீங்களா? ஆடு மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது அப்படி ஒன்றுமே இல்லை. இந்த அக்கா நில படம் வந்து பொருளாதாரத்தால் பின்தங்கி நிலையெல்லாம் காணப்படுது. இந்த அக்காக்கும் வந்து இந்த உலர்ணவ பகுதியில் அன்பளிப்பு செய்கிறோம். இந்த உலர்ணவ பகுதியில் உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காயத்ரி அக்காவில் வந்து இந்த உலர்ணவ பகுதியில் அன்பளிப்பு செய்யப்படுது. அந்த வகையில் வந்து நாங்கள் உங்களுக்கு தரம் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் துணை இருப்பார். எங்களால் முடிஞ்சள உதவியிலே மீண்டும் பிறகு உங்களுக்கு செய்வோம். சரிதானேக்கா? சந்தோஷம் தானே? ஓகேக்கா, போயிட்டு வரோம்.